சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. மயிலு, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதாம்மா, கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வந்தல, அதான் அழுப்பா இருந்துச்சு, அதான் அப்படியே கீழே உட்கார்ந்துட்ட. சார் எதுக்கு கூப்பிட்டு மயிலு? அது என்ன, ஜீவா சாரோட அப்பா இனிமே உன் படிப்புக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிட்டாரா? உனக்கு எப்படிமா தெரியும்? யார் சொன்னா? எதை விதைச்சா எது விளையும்னு தெரியாதா எனக்கு? இந்த சம்பந்தம் வேணான்னு நாம சொன்னது கூட பிரச்சனை இல்ல, ஆனா சொன்ன விதம் தான் அவங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிருக்கும். போட்டம் விடு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்க கூடாதுன்னு எழுதி வச்சிருக்க போல இருக்கு. சார் வேற என்னடி சொன்னாரு? இன்னும் ரெண்டு நாள்ல அகாடமிக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமாமா, இல்லனா அங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? இன்னும் 2 நாள்ல பணம் கட்டலன்னா இந்த வருஷம் ஐபிஎஸ் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. அடுத்த வருஷம் தான் எழுத முடியும்னு சொல்லிட்டாருமா. இல்லடி, நீ இந்த வருஷமே பரீட்சை எழுதணும். எழுதற எப்படிமா? பணம் கட்டினாதான் அகாடமில போய் திரும்ப சேர முடியும். இவ்வளவு பெரிய தொகை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இனிமே பணத்துக்காக நம்ம யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். நம்ம வைராகியத்தை அடையறதுக்கு அடுத்தவங்க தயவு எதுக்கு? என்னமா சொல்ற, சீட்டு பணத்தை அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணியாச்சு, ஏற்கனவே நிறைய கடன் வேற வாங்கி வச்சிருக்கோம், அப்புறம் எப்படி 3 லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? நம்ம நிலத்தை விக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நிலத்தை விக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குமா? எதுக்கு நீ அதிர்ச்சி ஆகுற? இல்லமா, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இங்க 3 பேரையும் தூக்கிக்கிட்டு பெரும் கையோட நீ இந்த ஊருக்கு வந்தமா, உசுர கொடுத்து உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து இந்த நிலத்தை நீ வாங்கிருக்கமா. அத வாங்கறதுக்கு நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தவமா நானு? அதுக்காக நீ எவ்வளவு நாள் சோறு தண்ணி இல்லாம ஓடி இருப்பனு எனக்கு தெரியும். அத விக்கணும்னு நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுமா. எதுக்கு கண்ணு கலங்குற? நீங்க 3 பேரும் தானே எனக்கு பெரிய சொத்து, உங்களுக்கு பயன்படலன்னா அந்த நிலம் இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் நிலம் வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லிக்கவா. 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன், நாளைக்கு படிப்பு கல்யாணம்னு செலவுக்கு பயன்படணும் தானே நான் வாங்கி போட்டேன். இதோ இப்ப அது உன் படிப்புக்கு உதவ போகுது, அதுல அம்மாக்கு சந்தோஷம்தான். அதெல்லாம் சரிதாம்மா, உன் சொத்துல 2 அக்காக்கும் பங்கு இருக்குல்ல, ஏன் சுயநலத்துக்காக அத பயன்படுத்துறது நியாயமா இருக்காதுமா? இது உன் சுயநலத்துக்காக இல்லடி, ஏன் ஆசைக்காக. சின்ன வயசுல இருந்தே நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நான் தானே சொல்லி சொல்லி வளர்த்தேன், ஏன் ஆசைக்காக தான் நான் இதை விக்கிறேன். இதுல உனக்கு எந்த உறுத்தலும் வேண்டாம். மலரு அவ எதுவும் சொல்ல மாட்டா, கையில் தான் தாம் தூம்னு குதிப்பா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ விடு. அம்மா, நீ என்ன சொன்னாலும் என்ன பாரு, இந்த பேச்சை இதோட நிறுத்து. பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறது வரண்டி, நீ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதுண்டி. அம்மா, நல்லதா நினைச்சா நல்லதா நடக்கும், சரியா? நீ போ, நான் வரேன். சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.